நாட்டின் முதல் ஏஐ தொழில்நுட்பத்துடன் செயல்படும் ரோபோ டீச்சர். கேரள மாநிலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியான செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் ஏஐ ஆசிரியரை உருவாக்கியுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு ஏஐ நமது சமூகத்தின் பல்வேறு அம்சங்களை முற்றிலும் மாற்றி வடிவமைக்கும் ஆற்றலை கொண்ட ஒரு சிறப்பான தொழில்நுட்பமாகும். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பல்வேறு துறைகளில் அதிக வேகமாக நடந்து வருகிறது. இந்த தொழில்நுட்பத்தால் மனிதர்களைப் போல சிந்திக்கவும், பகுப்பாய்வு செய்யவும் மற்றும் செயல்படவும் முடியும் என கூறப்படுகிறது. ஏஐ கருவிகளின் உதவியுடன் மக்களை கவரும் விதமாக படங்கள் மற்றும் வீடியோக்களை உருவாக்கப்படுகின்றன. காலப்போக்கில் இது நம் வாழ்வின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் அமெரிக்காவில் 18 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரை செயற்கை நுண்ணறிவு ஏஐ பேச உதவியுள்ளது. இந்நிலையில் இது மருத்துவ துறையில் மிக பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது பல வித்தியாசமான அதிசயங்களை படைத்துள்ளது. கல்வி அமைப்பில் மனித ஆசிரியர்களை ரோபோ ஆசிரியர்களாக மாற்ற முடியுமா? அது இந்தியாவில் எவ்வாறு செயல்படும் என்பதை பார்ப்போம். ரோபோக்கள் சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவகங்களில் உணவு பரிமாறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது ரோபோ ஆசிரியர்கள் போன்ற கல்வி நிறுவனங்களில் ரோபோக்களை சந்திக்கலாம். ஆசிரியர்களுக்கு உதவியாளர்களாக ரோபோ ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். இது கற்பித்தலை மேம்படுத்தவும் மாணவர்களுக்கு ஆர்வமூட்டவும் உதவும். ரோபோ ஆசிரியர்கள் எப்போதும் தங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் எப்போதும் மன அழுத்தம், சோர்வு மற்றும் அதிக ஊதியம், வேலைக்கான இடமாறுதல் என எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருக்கும். ரோபோ ஆசிரியர்கள் முக்கியமாக தொடக்க பள்ளிகளில் வகுப்பறை உதவியாளர்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு தொழில்நுட்ப திறன்களை கற்பிக்க முடியும். ரோபோ ஆசிரியர்கள் மனிதர்களை விட சிறந்தவர்கள். அவர்கள் அவ்வப்போது புதிய கற்பித்தல் முறைகளை அறிமுகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஈகிள்டு பாயிண்டோ இந்தியாவின் முதல் மனித உருவ ரோபோ ஆசிரியர். பெங்களூரில் உள்ள இண்டஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் ரோபோ ஆசிரியர்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோக்கள் வகுப்பறையில் ஆசிரியர்களுக்கு உதவுவதோடு மாணவர்களின் சந்தேகங்களையும் நீக்கும். இது மாணவர்களிடமிருந்து சந்தேகங்களை எழுப்பி அவர்களிடம் கேள்விகளை கேட்கவும் அவர்களுக்கு பதிலளிக்கவும் திறன் கொண்டது. இப்போது கேரளாவில் உள்ள ஒரு பள்ளியில் கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் கற்றலை சிறப்பாக்கவும் மாணவர் ஈடுபாட்டை அதிகரிக்க ஏஐ தொழில்நுட்பத்தை தேர்வு செய்துள்ளனர். கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள கடுவாயில் தங்கள் அறக்கட்டளையின் KTCT மேல்நிலை பள்ளியில் ஒரு புதிய முயற்சியாக கடந்த மாதம் ஏஐ ஆசிரியர் அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த கல்வி நிறுவனம் மேக்கர்லேப்ஸ் எடுடெக் பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து ஐரிஸ் என்ற ஏஐ ஆசிரியரை உருவாக்கியது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியர் ரோபோ இது என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த ரோபோவால் 3 வெவ்வேறு மொழிகளில் தொடர்பு கொள்ள முடியும் மற்றும் கடினமான கேள்விகளுக்கும் இந்த ரோபோவால் பதிலளிக்க முடியும் என தெரிவித்தனர். ஏஐ ஆசிரியரான ஐரிஸின் தனிப்பட்ட குரல் உதவி, கையாளுதல் திறன்கள் மற்றும் மாணவர்களுக்கு சுலபமாக கற்பித்தல் ஆகிய தனிப்பட்ட திறமைகளுடன் இந்த செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் நகர்வை செயல்படுத்த சக்கரங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கை நுண்ணறிவால் கல்வித்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் மாணவர்கள் கற்றலை மிகவும் ஈடுபாட்டுடன் அணுகக்கூடியதாக மாற்றியமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருங்காலத்தில் இனி ஆசிரியர்களுக்கு பதிலாக ஏஐ ரோபோக்கள் பாடம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் பல்வேறு விஷயங்களில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது. எனவே எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு பெரும் நன்மையை ஏற்படுத்த போகும் என்பதை உணர்ந்து இப்போதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கு நம்மை தயார் செய்து கொள்வோம்.